மீண்டும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பீர் அதானே இப்ப அவங்களோட ஸ்லோகன் அது மீண்டும் பாஜகவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 9 வருஷம் வாய்ப்பு அளித்தாங்க மக்கள் என்ன பண்ணீங்க நீங்க 60 நாள்ல இந்தியாவை நாங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னு சொன்னீங்க நல்லா கொண்டு போனீங்க காங்கிரஸ் இருந்த பொழுது 55 லட்சம் கோடி கடன் நினைக்கிறேன் இந்தியா கடன் 9 வருஷத்துல 155 லட்சம் கோடியா 155 லட்சம் கோடி வளர்ச்சியில் ஊழல்னா ஒரு 100 கோடி 500 கோடி 1000 கோடி என்பதாக இருக்கும் ஆனால் இப்போ சிஏஜி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்குது மவனை 7.5 லட்சம் கோடி ஆனாடே 7.5 லட்சம் கோடிவா ரோடு போட்டதில்ல என்னத்துல நீங்கள் ரோடு போட்டீங்க 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி டாரில் போட்டிங்களா தங்கத்தில் போட்டிங்களான்னு தெரியல அப்படி ஒரு ஊழல் ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக சந்திராயனை நிலவுக்கு ஏவுறாங்களாம் அதில் வேற பெருமை 40 நாளில் சந்திராயன் ரீச் ஆனிச்சு லேண்ட் ஆனிச்சு என்று சொல்கிறாரு மோடி 40 நாளில் சந்திராயன் நிலவுக்கு போனிச்சு 120 நாள் ஆகுது இன்னும் மணிப்பூரில் ஏன் நீங்கள் லேண்ட் ஆகலை இதில் வேற என்ன பெருமை பீத்தல் வேற சொல்கிறார் அவர் அடுத்தது எங்களுடைய திட்டம் 2028 நிலவுக்கு மனிதனை அனுப்புவது உங்களோட திட்டம் 2028 நிலவுக்கு மனிதன் அனுப்புவது எங்களோட திட்டம் 2026 ஒன்றை ஊட்டுக்கு அனுப்புறது தான் என்ன பெரியார் பண்ணாரு இது ஆளுநர் மட்டும் பேசல சில அதிபர்களும் பேசுறாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாரு பெரியாருன்னு சொல்லி என்ன கிழிச்சாரெல்லாம் பேசுறாங்க என்ன கிழிச்சாரா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் தாமரைய நட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு எம்பி சீட்டாவது வாங்கிடலாம் என்று அவங்களோட புரோட்டோகால் ஆப்ரேஷன் 1, 2 என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக நடக்காது என்று தெரிந்து நமக்கெல்லாம் வந்த செய்தி மோடியை கன்னியாகுமரியில் நிப்பாட்டியாவது ஒரு எம்பி சீட்டு வாங்கிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நீ யோசிக்கிறன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பெரியார் என்ன கிழிச்சாருன்னு சொல்லி இல்லை அதுதான் பெரியார் கிழிச்சது கண்ணில் மரண பயத்தை காட்டிட்டாங்க பாருமா மரண பயத்தை சூத்திரங்கள்லாம் வேசி மக்கள் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை சொல்லி சொன்னார் நம்முடைய தோழர் ஆராசா அவர்கள் உடனே என்ன போச்சுன்னா ஆராசா இந்துக்களை தேசி பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டான் நான் எங்கேயா சொன்னேன்னு அவர் சொல்லலை நான் தான் சொன்னேன் இப்போ என்னங்கிற என்ன பார்த்துக்கிட்டாரு அவங்க சொன்னாங்க இப்படி பேசிட்டியா நீ வந்துப்பாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் இவரும் போனார் போனதுக்கப்புறம் எந்த பிரியாணி கொண்டானே காணும் அது எப்படி கதையாகி போச்சுனாக்கா இந்த வடிவேலும் சி சுந்தர்சியா சுந்தர்சி ஒரு படம் எடுப்பாங்க அதில் வடிவேல் சொல்லுவார் ஏன் ஏரியாவுக்கு வந்து பாரும்பாரு சுந்தர்சி ஏன் ஏரியாவுக்கு வந்துடுவார் ஏன் வீட்டுக்கு வந்து பாரும்பாரு எங்கே தாண்டா வர்றது அப்படி ஆகி போச்சு கதை அது எழுதி வச்சா எங்க ஆளு உங்க ஆளு அவனை விட்டு விட்டேன் எடுத்து சொன்ன எங்க ஆளு ஆராசா எடுத்து சொன்ன எங்க ஆளு திருமாவன எடுத்து சொன்ன தோழர் ஆதவன் தீச்சன்யா எடுத்து சொன்ன தோழர் நம்ம தோழர் நந்தலாலா எடுத்து சொன்ன நான் பூரா பேர் இந்த செக்ஷன்ல வருவோம் நினைக்கிறேன் பரவாயில்ல சேர்ந்து போயிடுவோங்க நெருங்குதடாயிருள் நெருங்குதடா நெருங்குவது காவிருளடா நெருங்குதடாயிருள் நெருங்குதடா நெருங்குவது காவிருளடா நெருங்குதடா முன்னதாக அந்த அரசியல் சூழலை நமக்கு வரவிருக்கின்ற இந்த ஆபத்தை தெரிவிக்கின்ற வகையில் எழுதப்பட்ட பாடல் அது இங்கே இந்த முந்தைய அமர்வில் உரையாற்றி சென்ற தோழர் மருதையன் இந்த பாடலுக்கு பல்லவியை தந்தவர் அந்த பாடலுக்கு இசையை நாங்கள் தந்தோம் அந்த பாடலுக்கான உணர்ச்சியை நீங்கள் தந்தீர்கள் அப்படி எழுதப்பட்ட அந்த பாடல் அந்த பாடல் எழுதப்பட்ட அந்த தருணத்தில் காவி இருள் நெருங்கி வந்து கொடுந்தது ஆனால் இன்னைக்கு காவி இருளுக்கு கீழே தான் இந்த நாடே இருக்கிறது நாமும் இருக்கின்றோம் அந்த வகையில் அதற்கு எதிராக எதிர்ப்பு அல்ல ஒழிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருப்பது ஒரு அரசியல் அது என்னன்னு சொல்கிறது ஒரு ஆளுமை ஒரு தீர்க்க தரிசனம் என்று நாங்கள் கருதுகிறோம்
நாம் நிச்சயமாக ஒழிப்போம் என்பதல்ல, ஒழிப்பதை தவிர்த்து கொண்டு விலகுவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. அப்படி நாம் விலகிக் கொண்டால், இதுவரை நம்முடைய முன்னோர்கள் சனாதனத்துக்கு எதிராக நடத்திய 1000 ஆண்டு கால போராட்டம் விரயமாகிவிடும். ஒரு கழுமரத்திலே ஒரு இந்த எண்ணெய் தடவி ஒரு மரம் அப்படி என்ன சொல்லுவாங்க, அது கழுமரம். அந்த கழுமரத்தில் நாம் முயற்சி எடுப்போம். நாம் சோர்ந்து போய் மனச்சோர்வுக்கு சரி வேண்டாம்னு சொன்னால் திரும்ப அதற்கு பிறகு முயற்சி செய்ய முடியாது, நாம் தோற்று போவோம் என்கிற வகையில் 2000 ஆண்டு கால இந்த போராட்டத்தின் விளைவை நாம் இழந்து விடுவோம். அந்த வகையில் நாம் போராடியே தீர வேண்டும். 2024 அது தேர்தல் வழியாக அவர்கள் முன்னேறி வருகிறார்கள், ஓகே என்றாலும் கூட அவர்களுடைய நகர்வை முன்னேற்றத்தை அந்த வழியிலும் அந்த இடத்தில் நாம் தடுத்தே ஆக வேண்டும். 2024 பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அங்கே அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டம் டெமாலிஸ், அது விலக்கி வைக்கப்படும். அதற்கு பதிலாக மனு சாஸ்திரம் அரசியல் சட்டமாக மாற்றப்படும். அதற்கான அறிகுறியாகத்தான் இப்போ நம்ம இந்த விஸ்வகர்மா யோஜனா. விஸ்வகர்மா யோஜனா என்பது குலத்தொழிலை மீட்கின்ற ஒரு முயற்சி. அது 2024 நாம் வெற்றி பெற தவறினால், அவர்கள் வெற்றி பெற்றால் அது நடக்கும். எனவே அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் கன்சிஸ்டண்டாக நிச்சயம் நடத்த வேண்டும். இந்து ராஷ்டிரம் என்கிற பெயரில் இந்துக்களை மயக்குகின்ற சொல்லால் வந்தாலும் கூட நாம் ஏமாந்து விடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், இது இந்து ராஷ்டிரம். வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராஷ்டிரம், வேண்டும் வேண்டும் இங்கு ஜனநாயகம், ஜனநாயகம். வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராஷ்டிரம், வேண்டும் வேண்டும் இங்கு ஜனநாயகம், ஜனநாயகம். வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராஷ்டிரம், வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராஷ்டிரம், வேண்டும் வேண்டும் இங்கு ஜனநாயகம், ஜனநாயகம். முகமதுபின் காசின் நுழைவால் சிறைப்பட்டதாம் இந்து சமூகம், சிறைப்பட்டதாம் இந்து சமூகம். முகமதுபின் காசின் நுழைவால் சிறைப்பட்டதாம் இந்து சமூகம், சிறைப்பட்டதாம் இந்து சமூகம். நாங்கள் 3000 ஆண்டுகளாய் காதி, நாங்கள் 3000 ஆண்டுகளாய் சூத்திர பஞ்சமசாரிகளாய், சூத்திர பஞ்சமசாரிகளாய் சாரி அடிமை சிறைவாசம், சாரி அடிமை சிறைவாசம். சித்தர் பெரியார் அம்பேத்கர் நடத்திய 1000 கால போராட்டம், 1000 கால போராட்டம். சித்தர் பெரியார் அம்பேத்கர் நடத்திய 1000 கால போராட்டம், 1000 கால போராட்டம். இந்த ராத்திரம் அமைந்தால் செத்துவிடும் சமூக நீதி சமத்துவம், சமூக நீதி சமத்துவம். வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராஷ்டிரம், வேண்டும் வேண்டும் இந்து ஜனநாயகம், ஜனநாயகம். ஏறுழுதவன் நெசவு நெய்தவன் கவரம் செய்தவன் தலவை செய்தவன் பஞ்சம சூத்திரன், பஞ்சம சூத்திரன். ஏறுழுதவன் நெசவு நெய்தவன் சவரம் செய்தவன் தலைவர் செஞ்சவன் பஞ்சம சூத்திரன், பஞ்சம சூத்திரன். என்று விரலொழியால் உலகை இயக்கிடும் பொறியாளன், விரலொழியால் உலகை இயக்கிடும் பொறியாளன். உன் பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்று வந்தது இந்த மாற்றம், உன் பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்று வந்தது இந்த மாற்றம், உன் பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்று வந்தது இந்த மாற்றம், உன் பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்று வந்தது இந்த மாற்றம். மீண்டும் குலத்தொழிலுக்குள் புதைக்க வருகிறது இந்து ராத்திரம், இந்து ராத்திரம். வேண்டாம் வேண்டாம் உன் இந்து ராத்திரம், வேண்டும் வேண்டும் இந்து ஜனநாயகம், ஜனநாயகம். தேச விடுதலை போரிலே இப்புகை தரினும் எத்தனை பேர், இப்புகை தரினும் எத்தனை பேர். தேச விடுதலை போரிலே இப்புகை தரினும் எத்தனை பேர், இப்புகை தரினும் எத்தனை பேர்.
கேட்டர் துளியால் முஸ்லிம் பயிர்கள் இந்தியா கேட்டை தொட்டுப்பார் இந்தியா கேட்டை தொட்டுப்பார் அத்தனை பயிர்கள் முஸ்லிம் வித்தன தூங்கல் சொல்கிறது அந்த தியாகத்தின் சரித்திரத்தை காவி மறைக்கிறது காவி மறைக்கிறது சொந்த மண்ணில் அகதிகளாய் பிறந்த மண்ணில் அந்நியனாய் சொந்த மண்ணில் அகதிகளாய் பிறந்த மண்ணில் அகதிகளாய் உரிமை பறித்து அடிமையாக்க வரும் கோட்சே கடின் இந்து ராத்திரம் ராவணி பார்த்தது தவம் செய்த சம்புகளை தவம் செய்த சம்புகளை ராவணி பார்த்தது தவம் செய்த சம்புகளை தவம் செய்த சம்புகளை வீட்டனு வாழ் கொள்கிறது தினமும் அனிதாக்களை தினமும் அனிதாக்களை இது இந்த ராத்திரத்தின் துவக்கம் இதில் நீதி தேவதற்கு மயக்கம் இந்த காவி சதியை புரிந்து கொண்டால் வாராது உறக்கம் உறக்கம் வேண்டும் வேண்டும் ஜனநாயகம் ஜனநாயகம் வேண்டாம் வேண்டாம் ஒன்னெந்து ராசிரம் வேண்டாம் வேண்டாம் ஒன்னெந்து ராசிரம் மீண்டும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பீர் அதானே இப்போ அவங்களோட ஸ்லோகன் அது மீண்டும் பாஜகவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 9 வருஷம் வாய்ப்பு அளித்தாங்க மக்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் 60 நாளில் இந்தியாவை நாங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னு சொன்னீங்க நல்லா கொண்டு போனீங்க காங்கிரஸ் இருந்த பொழுது 55 லட்சம் கோடி கடன் நினைக்கிறேன் இந்தியா கடன் 9 வருஷத்தில் 155 லட்சம் கோடியா 155 லட்சம் கோடி வளர்ச்சியில் ஊழல்னா ஒரு 100 கோடி 500 கோடி 1000 கோடி என்பதாக இருக்கும் ஆனால் இப்போ சிஏஜி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்குது மவனை 7.5 லட்சம் கோடி ஆடாடே 7.5 லட்சம் கோடிவா ரோடு போட்டதில் என்னத்தில் நீங்கள் ரோடு போட்டீங்க 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி டாரில் போட்டிங்களா தங்கத்தில் போட்டிங்களான்னு தெரியல அப்படி ஒரு ஊழல் அது ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக சந்திராயனை நிலவுக்கு ஏவுகிறார்களாம் அதில் வேற பெருமை 40 நாளில் சந்திராயன் ரீச் ஆணுச்சு லேண்ட் ஆணுச்சு என்று சொல்கிறாரு மோடி 40 நாளில் சந்திராயன் நிலவுக்கு போணுச்சு 120 நாளாக ஆகுது இன்னமும் மணிப்பூரில் ஏன் நீங்கள் லேண்ட் ஆகலை இதில் வேற என்ன பெருமை பீத்தல் வேற சொல்கிறார் அவர் அடுத்தது எங்களுடைய திட்டம் 2028 நிலவுக்கு மனிதனை அனுப்புவது உங்களுடைய திட்டம் 2028 நிலவுக்கு மனிதன் அனுப்புவது எங்களோட திட்டம் 2026 ஒன்றை ஊட்டுக்கு அனுப்புறது தான் தூக்கிடு தட்டி தூக்கிடு தூக்கிடு தட்டி தூக்கிடு தூக்கிடு தட்டி தூக்கிடு ஏ போட்டுடு தொட்டி போட்டுடு தட்டி தூக்கிடு போட்டுடு தொடச்சி போட்டுடு காவியை எதிர்க்க கைகளை சேர்த்துடு காவியை எதிர்க்க கைகளை சேர்த்துடு தாமர வளர ஆசிட்ட ஊத்திடு ஆசிட்ட ஊத்திடு தூக்கிடு உழவனுக்கு எதிரி உழைப்பவர்க்கு எதிரி உழவனுக்கு எதிரி உழைப்பவர்க்கு எதிரி மாணவனுக்கு எதிரி தமிழ் மண்ணுக்கும் எதிரி தேசத்துக்கு எதிரி ஜனநாயகத்துக்கு எதிரி காவி சிம் கார்டு வீசன உருவி
பீசம் உருவிய மணிப்பூர் எரியுது மோடி போகல ஏ மணிப்பூர் எரியுது மோடி போகல ஹரியானா எரியுது காவி நெருப்புல ஹரியானா எரியுது காவி நெருப்புல கழுவி கழுவி ஊத்துறாங்க அமெரிக்காவுல ஏ மணிக்கணக்கா பேசுற பார்லிமெண்ட்ல மணிக்கணக்கா பேசுற பார்லிமெண்ட்ல அமெரிக்காவில் உங்க காவிக்கு ஆப்பு ரெடி இருபத்தாலுல வர இருபத்தாலுல கர்நாடக தேர்தலில் மேற்கு வங்க தேர்தலில் மிரட்டிட்டாங்க மிரட்டி கேரளாவில் பிஜேபிய துரத்திட்டாங்க துரத்தி இருபத்தாலில் அடிப்பாங்க டவுசர கலட்டி டவுசர கலட்டி திகார் ஜெயில் கிடைக்கும் திகார் ஜெயில் கிடைக்கும் மணிப்பூர் எரியுது நீங்க தான் பத்த வச்சீங்க ஹரியானா எரியுது நீங்க தான் பத்த வச்சீங்க ஏற்கனவே ஊப்பி மாப்பி எல்லாமும் உங்களால் பற்ற வைக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது உங்களால் அதை பற்ற வைக்க முடியுது உங்களுக்கு ஏற்ப அது காய்ந்து வசதியாக உங்களுக்கு ஏற்ப இருக்குது ஆனால் பற்ற வைக்க முடியாதது திராவிட மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அது எப்பொழுதும் ஈரமாக உள்ளது அதை ஈரப்படுத்தி வைத்திருப்பது அதற்கு ஒரு மிகப்பெரிய மரபு உண்டு பாரம்பரியம் உண்டு அது சித்தர் தொடங்கி வள்ளலார் வைகுந்தர் தந்தை பெரியார் அதே போல செங்கோடி இயக்கம் இவர்களெல்லாம் இன்னும் ஈரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்துக்கு எதிராக என்ன பெரியார் பண்ணாரு இது ஆளுநர் மட்டும் பேசல சில அதிபர்களும் பேசுறாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன பண்ணாரு பெரியாருன்னு சொல்லி என்ன கிழிச்சாரெல்லாம் பேசுறாங்க என்ன கிழிச்சாரா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் தாமரைய நட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு எம்பி சீட்டாவது வாங்கிடலாம் என்று அவங்களோட புரோட்டோக்கால் ஆப்ரேஷன் ஒன்று டூ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக நடக்காது என்று தெரிந்து நமக்கெல்லாம் வந்த செய்தி
மோடியை கண்ணையா குமரில் நிப்பாட்டியாவது ஒரு எம்பி சீட்டு வாங்கிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நீ யோசிக்கிறன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரியார் என்ன கிழிச்சாருன்னு சொல்லியில்ல, அதுதான் பெரியார் கிழிச்சது. கண்ணில் மரண பயத்தை காட்டிட்டாங்க பாருமா, மரண பயத்தை. நீ சொல்லலாம் இது ஆழ்வார் பூமி, இது நாயன்மார் பூமின்னு சொல்லலாம். இல்லை, இது தந்தை பெரியாரின் பூமி, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. 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 அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? பெண் கல்வி ஏது? பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? பெண் கல்வி ஏது? உங்கள் மனு தர்ம மதில் சுவரை தடியால் உடைத்ததாறு, தடியால் உடைத்ததாறு. இதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையில் வேறு, இதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையில் வேறு, இதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையில் வேறு, இதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையில் வேறு. பெண் தாடி கிழவன் இல்லை என்றால் நாடே வெண்ணிராடையோடு, வெண்ணிராடையோடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. கள்ளும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு, கலங்கா பெரியாரு. நெஞ்சில் தைத்த முள்ளை நினைத்து கலங்கி போனாரு, கலங்கி போனாரு. கள்ளும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு, கலங்கா பெரியாரு. நெஞ்சில் தைத்த முள்ளை நினைத்து கலங்கி போனாரு, கலங்கி போனாரு. முத்திர சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு, சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு, சூத்திர பட்டம் போகலையே என வருந்தி பிரிந்தது உசுறு, வருந்தி பிரிந்தது உசுறு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. தாவிடத்தால் நின்றோம் என்று வீசாதே சேரு, வீசாதே சேரு. தாவிடத்தால் நின்றோம் என்று வீசாதே சேரு, வலிமை என்ன முன்னோரை கேளு, முன்னோரை கேளு. திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு, முன்னோரை கேளு. தாராப்பு சேலையணிய நடந்தது பெரும் போரு, தாராப்பு சேலையணிய நடந்தது பெரும் போரு. திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது, சுயமரியாதை ஏது? எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. இங்க ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அறிவார்ந்த பல விஷயங்களை பேசுகிறாரு. அவர் இப்போ கடைசியாக சொல்லியிருக்கிறது, சாதியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது ஆங்கிலேயர்களாம். அப்போது உன்னோட வேதம் சொல்லுதில்ல மனுஸ்மிருதி, பகவத்கீதை சதுர்வர்ணம் மயாசிஸ்டம், நான்கு வர்ணங்களையும் நானே படுத்த எனக்கு இஷ்டப்படமாட்டேன் சொன்னாரே, அவர் என்ன ஆங்கிலேயராப்பா? இப்படி கேட்டாக்கா இந்து விரோதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லூஸ் இருக்குது. அதுக்கு பேர் ஆ எஸ் இல்ல, அது என்ன ராசா? அது ஹெச் ராசா, சாரி ஆளுநர்ல ஹெச் ராசா சொல்றாரு.
அதுக்கு மேல எப்பா நீ இது மட்டும் எழுதி வச்சிருக்கிற மனுசாஸ்திரத்துல எட்டாவது அத்தியாயம் 415வது ஸ்லோகன் நினைக்கிறேன். அதுல தான் சூத்திரர்கள் சொன்ன இந்துக்களின் 4வது வர்ணத்தை சேர்ந்த சூத்திரங்கள்லாம் வேசி மக்கள் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை சொல்லி சொன்னார் நம்முடைய தோழர் ஆராசா அவர்கள். உடனே என்ன ஆகி ஆராசா இந்துக்களை வேசிப்புள்ளன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டான். நான் எங்கேயா சொன்னேன்னு அவர் சொல்லலை, நான் தான் சொன்னேன். இப்போ என்னங்கிற வேணா பார்த்துக்கிட்டாரு. அவங்க சொன்னாங்க, இப்படி பேசிட்டியா நீ வந்துப்பாரு கோயம்புத்தூருக்குன்னாங்க. இவரும் போனார். போனதுக்கப்புறம் எந்த பிரியாணி குண்டானே காணும். அது எப்படி கதையாகி போச்சுனாக்கா, இந்த வடிவேலும் சி சுந்தர்சியா சுந்தர்சியும் ஒரு படம் எடுப்பாங்க. அதில் வடிவேல் சொல்லுவார், ஏன் ஏரியாவுக்கு வந்து பாருபாரு சுந்தர்சி, ஏன் ஏரியாவுக்கு வந்துடுவார், ஏன் வீட்டுக்கு வந்து பாருபாரு, எங்கே தாண்டா வர்றது, அப்படி ஆகி போச்சு கதை. அது எழுதி வச்சா எங்கள் ஆள் உங்கள் ஆள், அவனை விட்டுவிட்டேன். எடுத்து சொன்ன எங்கள் ஆள் ஆராசா, எடுத்து சொன்ன எங்கள் ஆள் திருமாவளன், எடுத்து சொன்ன தோழர் ஆதவன் தீச்சன்யா, எடுத்து சொன்ன தோழர் நம்ம தோழர் நந்தலாலா, எடுத்து சொன்ன நான், பூரா பேர் இந்த செக்ஷனில் வருவோம் நினைக்கிறேன். பரவாயில்ல, சேர்ந்து போயிடுவோங்க. இந்த பாட்டை கேளுங்க, அந்த சமயத்தில் எழுத பாட்டு. எழுது வச்சான் எங்கால், எழுது வச்சா உங்கால் அவனை விட்டுட்டேன், எடுத்து சொன்ன எங்கால திட்டுற கூமுட்டன்னு ஒரு பாட்டு. அது கொஞ்சம் கூமுட்டன்னு இருக்கும். அதெல்லாம் பார்லிமெண்ட்டில் அன்பார்லிமெண்ட்டில் எதை வரணும் என்னன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் அந்த அண்ணா அது பார்லிமெண்ட் ஆகுது, அதெல்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப நாளாக இவங்களை கூப்பிடலாமா வேண்டாம், தோழர் கோச்சிக்காதீங்க, பாடி தான் அவனும் தோழர். எழுதி வச்சா உங்கால அவனை விட்டு புட்ட, அது எடுத்து சொன்ன எங்கால திட்டுற கூமுட்ட. எழுதி வச்சா உங்கால அவனை விட்டு புட்ட, எடுத்து சொன்ன எங்கால திட்டுற கூமுட்ட. எழுதி வச்சா உங்கால அவனை விட்டு புட்ட, அது எடுத்து சொன்ன எங்கால திட்டுற கூமுட்ட. எழுதி வச்சா உங்கால அவனை விட்டு புட்ட, அது எடுத்து சொன்ன எங்கால திட்டுற கூமுட்ட. நீ பண்ற வேலைக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிற, அம்பேத்கர் எங்காளுங்கிற, வள்ளலார் எங்காளுங்கிற, வைகுந்தர அப்படியா, சரி ஓகே.
அதோட முடிச்சிடலாமா? ஆ, ஒரு ஒரு பாட்டில் முடிச்சிக்கலாமா? ஓகே, ரைட். கடைசி பாட்டு பாடிக்கலாம். நீங்கள் அம்பேத்கரை எங்கே ஆளுங்கிறீங்க? அம்பேத்கரை ஒழிச்சுக்கிட்டதுக்கு அம்பேத்கர்களுடைய அரசியல் வாரிசுகள், கொள்கை வாரிசுகளையும் உனக்கு அடியாளாக நீ மாற்றிக்கிட்டு வர்றேன். ஒரு 25 ஆண்டுக்கு முன்னதாக அதை எச்சரித்து ஒரு பாடல் அங்கே பாடணும். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, கையில் எடுத்து வாராம் தீப்பட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, கையில் எடுத்து வாராம் தீப்பட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, கையில் எடுத்து வாராம் தீப்பட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, திருநீர் பட்டை போட்டு திருப்பதி கொருமட்டை போட்டு திருப்பதி கொருமட்டை போட்டு அரசாணி காலோனி ஐயர பத்தி சாலி கட்டி ஐயர பத்தி சாலி கட்டி, நானோ இன்று வந்து நினைச்சுகிற தாழ்த்தப்பட்ட இளைஞர்களே, தாழ்த்தப்பட்ட இளைஞர்களே, அம்பேத்கரை படிக்காத அப்பாவி கடைய தேரிக்க, அப்பாவி கடைய தேரிக்க, பித்தார வருவா கையில் வாக்கி கட்டி விடுவா, கையில் வாக்கி கட்டி விடுவா, வீடு தேடி வந்து ரெண்டு லோனு வாங்கி தருவா, ரெண்டு லோனு வாங்கி தருவா, தேரியில கொடியேற்றி போட மாட்டி விடுவா, போட மாட்டி விடுவா, உன்ன பிள்ளை யாரு ஊர்வலத்துல முன்னே போக விடுவா, இறுதியாக ஒரு பாடல். இந்த சனாதனம் என்பது நான்கு வர்ண கோட்பாடு, நான்கு வர்ணங்களை உள்ளடக்கியது. அதை ஒத்துக்காதவங்க அவர்ணம், பஞ்சமர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்திர நான்கு வர்ணம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நமக்குள்ளே நான்கு வர்ணம் இருக்கிறது. அது கருப்பு, நீலம், சிவப்பு, இன்னொரு நிறம் வள்ளலாருடைய வெள்ளை. இந்த நான்கு வர்ணமும் இப்பொழுது இணைகின்ற காலம் இது. ஏற்கனவே 26 வர்ணங்கள் நேற்று தான் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க நினைக்கிறேன். அது தேர்தல் வழியாக ஒரு நகர்வை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வண்ணங்கள். இது உன்னை வீழ்த்துவதற்கான கொள்கைகள். அந்த வகையில் நீ இதெல்லாம் அவங்கெல்லாம் முடியாது, இதெல்லாம் புட்டுக்கிட்டு போகிற கூட்டணி, கம்யூனிசம் தோற்று விட்டது, மேற்கு வங்கத்தில் இல்லை, திரிபுராவில் இல்லை, கம்யூனிசம் காலாவதிக்கு போனது என்று நீ சொன்னால் அந்த முட்டாள்களுக்கு கம்யூனிஸ்டர்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. பூமி சிவக்குது, புத்துணர்வு பிறக்குது, தேசத்தின் வீதியெல்லாம் செங்கொடி பறக்குது, கண்ணில் விரிந்திடும் காந்தள் மலர் போல கம்யூனிசம் விரிகிறது, போராட்ட களத்திலே போராட்ட களத்திலே, ஏ பட படக்குது சட சடக்குது பாட்டாளியில் செங்கொடி, பறை ஒழிக்கிறது அணி வீரது நம்பொடி, நீளம் கருபோடு கைகோர்த்தது செங்கொடி, நீளம் கருபோடு கைகோர்த்தது செங்கொடி, ஆவிக்கு தமிழகம் தோண்டும் புதைகொடி, ஆவிக்கு தமிழகம் தோண்டும் சவக்குடி, கொண்டாட்டம் போடு இது பெரியாரின் பூமி, கொண்டாட்டம் போடு இது பெரியாரின் பூமி, பாட்டம் ஆடு இங்கு பாட்சியமே வேலி, மதமாய் சாதியாய் பிளவுண்ட தேசத்தை, பிளவுண்ட தேசத்தை,
நமக்குள் வேற்றுமை.